வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி கொத்து பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணுறேன். ரெண்டு எக்கு ஆட் பண்ணுறேன், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கிய வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன், நல்லா மிக்ஸ் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் குக் ஆகட்டும். குக் ஆகிடுச்சி, இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கேரட் பொட்டேட்டோ பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நான் அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். குமின் பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வெஜ் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ மூணு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்சரில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். கிரைண்ட் பண்ண பரோட்டாவை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மல்லிக்கீரை ஆட் பண்ணுறேன். ஃப்ரை பண்ண எக் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கொத்து பரோட்டா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.